ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. ராமாயணம் மகாபாரதத்தில் ஆரம்பித்து ஒருவர் இடத்திலும் கூட இந்த இந்திய 20,000 ஆண்டுகளாக எப்படி பயணம் செய்திருக்காங்க. அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு பேஜில் டிராயிங்காக வச்சுருப்பாங்க. சென்டரில் வந்து அந்த எழுத்துக்கள் இருக்கும். அது இரண்டு காப்பி ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இந்தியா என்பது எப்பொழுதும் கூட எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த நாடாக இருந்ததே கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. ஏன்னா சனாதன தர்மத்தினுடைய ட்ரூ மீனிங்கை வந்து கோட்பாடுகள் கொண்ட ஒரு மதத்தை வைத்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு மதம் டிஃபைன் பண்ணாவே அது சனாதன தர்மத்துக்கு எதிரானது. நீ கோயிலுக்கு வாரத்துக்கு 4 டைம் போகணும்னு சொன்னால் சனாதன தர்மத்திற்கு எதிரானது. இப்படித்தான் நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் சனாதன தர்மத்திற்கு எதிரானது. இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே நம்முடைய இந்து வாழ்வியல் முறையை பிரதிபலித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, அக்பருடைய கோட்டில் நடந்தது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பெயிண்டிங்கில் இருக்குது. அக்பருடைய கோட்டில் முகலாயர் காலத்தில் எப்படி சில முகலாய மன்னர்கள் அதை கடன்பிடித்து அவர்கள் தனியாக ஒரு மதத்தை, அக்பர் அவர்கள் தனியாக ஒரு மதத்தை கொண்டு வந்தாங்க, ஹிந்து வாழ்வியல் முறையை அலோ பண்ணாங்க, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆனால் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒரு அமைச்சர் அவர்கள், ஒரு எம்பி அவர்கள் தமிழக மக்களை குழப்பி சனாதன தர்மத்தை திரித்து அதன் மூலமாக அரசியல் லாபத்தை எடுக்க பார்ப்பது நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் நான் கவர்னருடைய பிஆர்ஓ கிடையாது, கவர்னருடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, கவர்னருடைய மீடியா மேனேஜர் கிடையாது. இது எங்களுடைய வேலை கிடையாது கிளாரிஃபை பண்ணுவதுக்கு. ஆனால் கவர்னரை தொடர்ந்து கொச்சைப்படுத்தும் பொழுது பேசுகின்ற கட்டாயத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆளாகி இருக்கிறது என்பதை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. மேடம் எங்களுக்கு தெரியல, அஸ் ஆஃப் நவ் எங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அதனால் தகவல் வந்தவுடன் நிச்சயமாக என்று சொல்லுகின்றோம். நான் உங்களை மாதிரி சில ஆன்லைன் நியூஸ் எல்லாம் பார்த்தோம், செஸ் ஒலிம்பியாடுக்கு வந்து பிரதமர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு தெரியாது, தெரிந்தவுடன் பத்திரிகை நண்பருக்கு சொல்கிறோம். அண்ணா அண்ணா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணா. நான் இன்னுமே வெயிட் பண்ணிருக்கேன், ஒரு மீடியா நண்பர் வந்து எந்தெந்த மசோதா கிடப்பில் இருக்கிறது, எதற்காக ஆளுநர் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு யாராச்சும் நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் போன ப்ரெஸ் மீட்டில் கூட நம்ம பேசணும் போன மாதம். இப்போ ஆளுநர் தன்னுடைய வரம்பை மீறி எந்த மசோதாவை கிடப்பில் வச்சுருக்காங்க? சிண்டிகேட் மெம்பரை சேஞ்ச் பண்ணுற மசோதா கிடப்பில் இருக்கிறது. ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்க, சிண்டிகேட் மெம்பர் யூஜிசி என்ன பெர்மிட் பண்ணியிருக்கோ அதை மாற்றுவதற்கு மாநில அரசு முயற்சிக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கேட்டு பதில் எழுதியிருக்காரு. சொசைட்டியில் வந்து சொசைட்டியில் எலெக்ட் ஆகக்கூடிய சேர்மனுக்கு பதவி காலத்தை குறைத்து 3 வருஷம்தான் இருக்கணும்னு ஒரு மசாதா, அதை கவர்னர் எதிர்த்திருக்கிறாங்க. பக்கத்து மாநிலத்தில் 5 வருஷம் இருக்கும்பொழுது இதற்காக 3 வருஷம். அதனால் நம்முடைய திமுக நண்பர் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு மசோதா இதான் சாரம்சம், இந்த காரணத்துக்காக கிடப்பில் இருக்குன்னா அது எந்த ஆக்டை வைலேட் பண்ணதுன்னு பதில் ப்ரெஸ் மீட்டை வச்சு சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பதில் ப்ரெஸ் மீட் அடுத்த நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மசோதா ஆளுநர் ஹோல்டு பண்ணுறாருன்னா என்ன காரணம்? இப்போ நீட்டு கூட முதல் முறை வந்த பொழுது ஆளுநர் அவர்கள் ஒரு நியாயமான முறையில் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்தது கிளாரிஃபிகேஷனு, நீங்கள் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தீங்க, டேட்டா கொடுங்க. பட் இரண்டாவது முறை ஒரு சட்டமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இருக்கிறது, அதை திரும்ப கொண்டு வரும் பொழுது மத்திய அரசுக்கு குறிப்பாக நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை கவர்னர் செஞ்சுருக்கான், ஒரு கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். இப்போ இரண்டாவது முறை கவர்னருக்கு அங்கே ஒப்பியன் இல்லை, நான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இதனால் இவங்க வந்து இந்த மசோதா இதான் காரணம்னு சொல்லட்டும், பதில் நான் சொல்லுகின்றேன். நான் கவர்னர் ஆஃபீஸ் சொன்னாங்கன்னு சொல்ல நம்மளே யூகிக்க முடியும் இது எந்த சட்டத்தை வயலேட் பண்ணதுன்னு, நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அதனால் இந்த திமுக அமைச்சர்கள் தமிழக மக்களை முட்டாளாக்குவதாக நினைத்து கிடப்பில் இருக்குது, கிடப்பில் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை தப்பாக பயன்படுத்துகிறீங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எலெக்ட் ஆன கோஆப்ரேட்டிவ் சேர்மனை பதவியிலிருந்து கழட்டி விட்டுட்டு புதுசாக எலெக்ஷன் கொண்டு வருவதற்காக இந்த 5 வருஷம் 3 வருஷம் ட்ராமா. சிண்டிகேட் மெம்பரை மாற்றி உங்கள் கட்சியை சார்ந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற கரஸ்பாண்டண்ட்டை சிண்டிகேட் மெம்பராக போட்டு யூனிவர்சிட்டியை டேக் ஓவர் பண்ணுறக்காக சிண்டிகேட்னுடைய காம்போசிஷனை நீங்கள் மாற்றுறேன், இது எப்படி கவர்னர் அலோவ் பண்ண முடியும்? சிண்டிகேட் மெம்பர்னுடைய செலெக்ஷன் என்பது ஒரு சாக்ரோசென்ட். இத்தனை ஆண்டு காலமாக 5 முறை முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது சிண்டிகேட்டில் காம்போசிஷனை மாற்றலை. இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் உள்ள கொண்டு வருவேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் யூஜிசி டு டைரக்ட் வயலேஷன். இதை வந்து எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க?
அதனால் தயவு செஞ்சு திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டும். சும்மா அந்த ஆக்ட் பேரை மட்டும் எழுதிட்டு எதற்காக மாத்தினாங்க, என்ன இது, எதற்காக கவர்னர் கொடுத்தாங்க, நீ ஏன் பேச மாட்டாங்கன்னா. நிறைய மாநிலங்கள்ல இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. நல்ல கேள்விங்கண்ணா, நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப நம்ம ரெண்டு மாநிலத்தை உதாரணமாக எடுத்து பேசுவோம், குஜராத்த வெஸ்ட் பெங்கால். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்கள தான் முதல் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி வந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே வந்து சான்சலராக இருக்கணும்னு போட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்னால் நடைமுறைப்படுத்த முடியல. காரணம் என்னென்னா, அந்த பில்லுக்கும் கையெழுத்து போட வேண்டியவர் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் இருக்கின்ற காரணத்தினால இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஆஃபீஸில் ஸ்ட்ரக் ஆகி கிடக்குது. இப்போ வெஸ்ட் பெங்கால் அரசு ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வந்தாலும் கூட அதற்கும் கையெழுத்து போட வேண்டியவர் கவர்னராக இருக்கிறாங்க. இப்போ குஜராத்தில் குறிப்பாக குஜராத் 1956 பிறகு அந்த மொழி வாரியாக அந்த பாம்பே குஜராத்தெல்லாம் பிரிந்த உடனே மிக வேகமாக குஜராத்தில் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு சிஸ்டத்தில் அது வேலை செய்ய வேண்டும் என்று குஜராத் மட்டும் விதிவிலக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே, அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமும் கூட இந்த விஷப்பரீட்சைக்கு எங்கேயுமே போகலை. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் விஷப்பரீட்சைக்கு போகல, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கூட அந்த கோரிக்கையை வைக்கலை. காரணம் என்னென்னா, இப்போ இந்தியாவில் எஜுகேஷன் முறை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் பேர் சொல்லுங்கள், அவங்க எந்த கட்சிக்காரன்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்குவோம், அண்ணா இந்த காலேஜ் ப்ரைவேட் காலேஜ், நான் பேர் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்க திமுக சார்ந்தவங்களா? கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு எம்எல்ஏ காலேஜ் நடத்துகிறார், முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர், மக்கள் போய் படிக்கிறாங்க, தவறு இல்லை. கரூரில் நடக்குது, எல்லாமே அரசியல் சார்ந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த அமைச்சரான, இப்போ எஜுகேஷன் கேரக்டரே மாறிடுச்சு. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறை, கல்வி வல்லல், கல்வி தந்தைன்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்த எஜுகேஷனிஸ்ட் கிடையாதுங்க. எல்லாமே அரசியலில் ஒரு காலை வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்ப வந்து நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரை சான்சலராக கொண்டு வந்தால் இந்த கோபாலபுரம் மாடல் என்பது எஜுகேஷனுக்கு வரும். கப்பம் கட்டினா தான் அடுத்த சீட்டு கொடுப்பேன், கப்பம் கட்டினா தான் அடுத்த வருஷம் இன்டேக் அதிகப்படுத்துவேன், கப்பம் கட்டினா தான் நாக் கிரேடிங் போகும்பொழுது நான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவேன். இப்படியெல்லாம் வர ஆரம்பித்து தான் எஜுகேஷனுடைய கேரக்டர் நிச்சயமாக குறையும். அதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த காலகட்டத்தில், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் காலேஜ் ஸ்கூல் நடத்துகிறாங்க, அதனால் யாருக்கும் கூட இந்த நேரத்தில் மாநில அரசு எடுப்பது இங்கே ஏற்புடையது கிடையாது. இன்டிபெண்டான பர்சன் தான் சான்சலராக இருந்து வைஸ் சான்சலரை நியமனம் செய்து கொண்டு வரும். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு ஒரு கனெக்டட் கேள்வி, பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், கவர்னர் அவர்கள் வைஸ் சான்சலரை போடுறதில் எங்கள் பேச்சை கேட்கறதில்ல. ஏன்னா இந்த சான்சலர் வைஸ் சான்சலர் பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிச்சது, சண்டை ஆரம்பிச்சது இங்கே தான். வைஸ் சான்சலருக்கு என் கருத்தை கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு வைஸ் சான்சலர் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஒரு செர்ச் கமிட்டி போடுறாங்க. அந்த செர்ச் கமிட்டிக்கு மூணு பேர், மாநில அரசினுடைய நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், சிண்டிகேட்டால் நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், கவர்னரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு, இந்த மூணு பேர் தான் செர்ச் கமிட்டி. அப்படி இருக்கும்பொழுது மாநில அரசினுடைய கருத்து செர்ச் கமிட்டியில் இருக்குது. சிண்டிகேட் என்பது மாநில அரசு தான் சிண்டிகேட்லேயும் மெஜாரிட்டியில் இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவங்க சிண்டிகேட்னுடைய கம்போசிஷன் ஒரு பெரிய அளவில் மாற்றினாங்க. இப்போ சிண்டிகேட்னுடைய கம்போசிஷனை பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டை சார்ந்ததாக தான் இருக்கு. ஏன்னா செக்ரட்டரிஸ் ஏகப்பட்ட பேர் உள்ளே போட்டிருக்காங்க. சிண்டிகேட்லேருந்து வரக்கூடிய நாமினியும் ஆளுங்கட்சி ஆளும் அரசை சார்ந்துதான் இருப்பார்கள். ஸோ மூணில் ரெண்டு பேர் உள்ளே உட்காந்துருக்கும் பொழுது கவர்னருடைய நாமினி பெரும்பாலும் பக்கத்து மாநிலத்திலேருந்து வர்றாங்க. ஒரு டிஸ்டிங்டிவ் பர்சன், ஒரு கல்வித்துறையிலே சாதனை செய்தவர். உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டினுடைய வைஸ் சான்சலர் செலெக்ஷன், டெல்லி ஜேஎன்யூலேருந்து சில பேர் கவர்னர் நாமினியாக வந்திருக்காங்க, ஹரியானா அக்ரிகல்ச்சர் ஹிசார்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்கள் ஒரு வைஸ் சான்சலர் செலெக்ஷனில் எங்கள் பேரை கேட்கலை அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால் தயவு செஞ்சு மக்களை திசை திருப்புகின்ற வேலைக்கு அண்ணன் பொன்முடி அவர்கள் செல்லக்கூடாது. சர்ச் கமிட்டி நியமனத்திலிருந்து மூன்றில் இரண்டு பேர் மாநில அரசை சார்ந்திருக்கும் பொழுது எப்படி கவர்னர் அவங்க தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்வது நிச்சயமாக இது ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பையும் அளிக்கிறது என்று கூட சொல்ல வேண்டும். அதனால தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கு, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு தமிழகத்தில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுதல், ஒரு கோரிக்கை. நன்றி.
நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆல்ரெடி ஒரு மேண்டமஸ் ரிட் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்குறது என்ஐஏ வந்து ஃபோர்ஸிபிளாக அந்த கேஸை டேக் ஓவர் பண்ணுறக்கு என்ஐஏக்கு பவர்ஸ் இருக்குது. என்ஐஏ கேன் டேக் ஓவர் ஃபோர்ஸிபிளி. இதில் வந்து ஒரு லார்ஜர் ஃபாரின் கான்ஸ்பிரசி இருக்குது, ஃபாரின் நேஷனல்ஸ் இருக்காங்க, கிராஸ் பார்டர் இருக்குது, இந்தியா ஸ்ரீலங்கா சென்சிட்டிவான ஒரு கண்ட்ரி. அப்படி இருக்கும் பொழுது என்ஐஏக்கு முழு அதிகாரம் இருக்குது என்பது எங்களுடைய இது. அதனால் நம்முடைய ஆளுநருக்கு எழுதியிருக்கோம். ஏன்னா ஆளுநர் வந்து இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய வல்லமை ஆளுநருக்கு இருக்குது, அவருக்கு மேண்டேட் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அதனால் நீதிமன்றத்தை நாடாமலே அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் சொல்லல, அதே பிரஸ் கான்ஃபரன்ஸில் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்கள் என்னையும் கூட மிக மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்திருந்தார். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸையும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கான் அண்ணாமலைன்னு, ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வருவாங்கிறான் தமிழ்நாட்டில், அதை பார்த்துட்டு தெலுங்கானாவில் ஒருத்தர் இங்கேயும் ஏக்நாத் ஷிண்டே வருவான்லாம் இது ஏதோ பேசியிருந்தார். அதை ஒரு பிதற்றலாக மட்டும்தான் நான் பார்க்கின்றோனே தவிர, அது வந்து ஒரு நம்ம சந்திரசேகர் ராவ் அவர்களைப் போல நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. இரண்டாவது ஸ்பெசிஃபிக்காக அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த பாயிண்ட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த டாலர் ரேட் அப்படிங்கிறது பல ஃபேக்டர்னுடைய கம்போசிஷன் தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ சைனா போன்ற சில நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் டிஆர்எஸ் சந்திரசேகர் ராவ் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. சைனாவை பாருங்கள், சைனாவுடைய கரன்சியும் அமெரிக்க டாலரும் ஸ்டேபிளாக இருக்குது, இந்தியா மட்டும் ஏன் ஏறுதுன்னு. சைனாவுடைய டாலர் சைனீஸ் கரன்சி ரேட்டை வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்டிஃபிஷியலாக 10 ஆண்டுகளாக ஒரே ரேட்டில் வச்சுருக்காங்க. ஒரே ரேட்டாக சைனீஸ் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது ஏறவே விடலை, இறங்கவும் விடலை, அப்படியே வச்சுருக்காங்க அந்த பேஸ்கெட்டை. காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து கோல்டை மேனிப்புலேட் பண்ணி, டாலரை மேனிப்புலேட் பண்ணி, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி, ஒரு பெரிய தியரிங்கண்ணா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்தியாவையும் சைனாவையும் டாலர் ரேட்டுக்கும் லோக்கல் கரன்சி ரேட்டுக்கும் அவர் கம்பேர் பண்ணுவதே முதல் தவறு. இரண்டாவது, இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு ஃப்ரீ மார்க்கெட். நம்முடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பெட்ரோல் விலை, பெட்ரோலியம் ப்ராடக்ட் விலை, சர்வதேச மார்க்கெட்டு, பாண்டு, கோல்டு ரிசர்வ், இது எல்லாம் வச்சு தான் ஒரு டாலருக்கான விலை முடிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் நம்முடைய சந்திரசேகர் ராவ் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவுடைய பொருளாதாரம் வலிமையடைந்திருக்குதுன்னா இந்த 8 வருஷத்தில் தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3.1 trillion டாலர் எக்கானமியாக மாறியிருக்கோம். எக்ஸ்போர்ட் வந்து 430 billion டாலரை தொட்டிருக்கு. டாலர் விலை ஏற்றம் என்பது பெரிய பாதிப்பு எங்கே வருதுன்னா, இம்போர்ட் செய்யும் பொழுது பாதிப்பு வருது, பெட்ரோலை கொண்டு வரும்போது பாதிப்பு வருது. அது யாருக்கு ப்ளஸ்ஸாக அமையுதுன்னா, எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையுது. உதாரணத்துக்கு திருப்பூர்லேருந்து ஒரு பனியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டாலர் கரன்சி ரேட்டு ஏறும் பொழுது திருப்பூர்காரங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா ஒரு டிஷர்ட் 10 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, 500 ரூபா வந்திருக்கும். இப்போ டிஷர்ட் 15 ரூபாய்க்கு விற்கும் பொழுது பணம் அதிகம். அதனால் டாலர் ரேட் ஏறிடுச்சு, இந்தியா முழுவதுமே பிரச்சனை அப்படின்னு பார்க்கக்கூடாது. சில பேர்த்துக்கு பிரச்சனை, சில பேர்த்துக்கு இதில் பாசிட்டிவ். குறிப்பாக எந்த நாடு அதிகமாக பொருளை இம்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு இது பிரச்சனை. ஆனால் நம்மை பொறுத்தவரை கவர்மெண்ட் இஸ் கான்ஷியஸ் ஆஃப் எவ்ரி திங். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போட்டீங்கன்னா அடுத்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனையாகும். இப்போ நீங்கள் நம்முடைய தங்க இருப்பை அதிகப்படுத்தி, டாலரை பர்ச்சேஸ் பண்ணி, நம்முடைய ரிசர்வ் பேங்க்கில் கொடுத்து இந்தியாவுடைய டாலர் இருப்பு அதிகப்படுத்தினீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் இல்லாமல் மேலே 10% நோக்கி போக ஆரம்பிக்கும். அதனால் நம்முடைய சந்திரசேகர் ராவ் அண்ணன் என்னை விட பெரிய அறிவாளி, தேர்ந்த அரசியல்வாதி, எல்லாம் தெரியும். அவருக்கு முழுசாக தெரியும் இந்த டாலர் ரேட்டை கண்ட்ரோல் பண்ண போகும் பொழுது உள்நாட்டில் பணவீக்கம் என்பது எப்படி உயரும் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு மேனோட்டமாக அவர் பேசியிருப்பது ஒரு அரசியல் மட்டும்தானோ தவிர, இது ஒரு தேர்ந்த பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு ஒரு அரசியல்வாதி பேசியதை போல் நான் பார்க்கவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒன்று சொல்லுவாங்க, நம்முடைய வாஜ்பாய் ஐயா காலத்தில் 99 வரை நம்ம ஆட்சியில் இருந்த பொழுது
39 கட்சிகள் கூட்டணியில் நம்மளோட இருந்தாங்க. வாஜ்பேயி ஐயா காலத்தில் தான் ஹையஸ்ட் கூட்டணி, கிட்டத்தட்ட 60 கட்சிகள் இந்தியா முழுவதுமே வடகிழக்கிலிருந்து தமிழ்நாடு வரை கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அத்தனை கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கும். ஸோ ஒரு ஒரு மாநிலத்திலும் கூட சில கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகாரில் நம்முடைய கூட்டணி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சியில் பிரச்சனை, மாமாவுக்கும் ராம்விலாஸ் பாஸ்வான் பையனுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, வடகிழக்கில் பிரச்சனை என்பிபி கட்சியில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கூட்டணி என்பது ஒரு கட்சியோடு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவினுடைய செயற்குழு அவர்கள் முறைப்படி அமர்ந்து அவங்களுடைய உட்கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை என்பது அந்த தலைவரோடு அந்த கட்சியோடு கூட்டணியில் இருக்கும். எங்களுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாதுங்கண்ணா, இது முதல் பாயிண்ட். அதனால தான் ஜென்ரல் கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தேன். ஏன்னா ஜென்ரல் கவுன்சிலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, நம்முடைய கட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுக்கு இதில் விருப்பு வெறுப்பு கிடையாது, கட்சியோடு நாம் கூட்டணி வைத்திருக்கின்றோம். ஸோ இந்தியா முழுவதுமே விருப்பு வெறுப்போடு நாம் கூட்டணியை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த தலைவரை பிடிக்கும் தலைவரை பிடிக்காது என்று பார்க்க ஆரம்பித்தோம்னா அது கண்டிப்பாக ஜனநாயகத்துக்கு எதிராகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே அதுக்குள்ளே போகாது. இதை அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையாக அவர்களே அமர்ந்து முடிவு செய்து அவர்களுடைய தலைவரை கண்டுபிடித்து நம்முடைய தமிழக மக்களுக்கு கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதுபடி தான் பாஜகவுடைய நிலைப்பாடு இருக்குமோ தவிர எங்களுக்கு நிச்சயமாக அதில் ஃபேவரட்டிசம் கிடையாது. அண்ணா அண்ணா இதில் ரெண்டு, இந்த கேள்வியில் வந்து ரெண்டு விஷயத்தை பத்திரிகை நண்பருக்கு தெரியும், ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் ஓப்பனாக. ஒன்று வந்துன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கதவுகள் எல்லோருக்குமே திறந்திருக்கிறது. ஏன்னா நான் வந்து சேர்த்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு சொல்கிறக்கு எனக்கு எதுவும் அதிகாரம் கிடையாது. அதே நேரத்தில் இவர் வந்தால் சேர்த்துக்குவீங்களா அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி சில இடத்துல நிறையா டைம் இன்னொரு கட்சியோட கூட்டணியில் இருக்கும், ஒரு கூட்டணிக்கு ஒரு டைனமிக்ஸ் இருக்கும், ரெண்டு கூட்டணிக்குமே ஒரு தர்மா இருக்குது. ஏன்னா கூட்டணி நம்ம சும்மா ஒரு டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஸ்க்கு இல்லை, இதெல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட் செய்யப்பட்ட கூட்டணி. 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கூட்டணி வலிமை அடைந்திருக்கிறது. நேரம் கொடுத்து நிறையா தலைவர்கள் பார்த்து பேசி அப்படி இருக்கும் பொழுது கேஸ் பை கேஸாகத்தான் சில தலைவர்களை அணுக முடியும். ஏன்னா எந்த தலைவருமே நமக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை சொல்லாத பொழுது என்னுடைய கருத்தை இந்த நேரத்தில் நான் சொல்வது சரியாக இருக்காது. ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணியிலிருந்து சில தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணிக்கென்று ஒரு தர்மா இருக்கிறது, அது கேஸ் பை கேஸாக அணுகுவோம் என்றும் கூட நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னங்கன்னா, நம்ம கூட்டணியில் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 7 கட்சி திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஒய்எஸ்ஆர் அவங்க ஆரம்பித்து மாயாவதி அவர்கள், நேற்று சிவசேனா அவர்கள், எல்லாத்துக்கும் மேலன்னா யஸ்வந்த் சின்னா அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்திய நம்முடைய மம்தா பானர்ஜி அவங்க சொல்கிறாங்க, முன்னாடியே இவங்க தான் சொல்லியிருந்தால் நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்போமே. ஆனால் நம்முடைய வேட்பாளர் திரு திரௌபதி முர்மு அவர்கள் இன்றைக்கு தேதியில் 64% வாக்குகள் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்ஃபர்ம்டு சப்போர்ட்டின் அடிப்படையில் 64% மேலே அவருடைய வாக்குகள் 18ஆம் தேதி பதியப்பட போகிறது. இதில் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு வந்து நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் வரும்போது பத்திரிகை நண்பர்கள் இருந்தீங்க, பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக நிதிக்கு எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதா கட்சி திரௌபதி முர்மு அவங்களை கொண்டு வந்திருக்கு. அதற்கு வந்து இதுதான் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கனவாக கூட இருக்கும். அதனால் எங்களுடைய முழு ஆதரவு, 65 எம்எல்ஏக்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதன் பின்பு நம்முடைய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரும் வந்து மேடையில் பேசும்பொழுது சமூக நீதிக்கு இலக்கணமாக திரௌபதி முர்மு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய முழு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்துட்டு போனாங்க. அதனால் 18ஆம் தேதி பொறுத்தவரை எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அனைவருமே முழு ஆதரவை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்முடைய தேசத்தை பலப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கின்றார்கள். இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த கட்சியினுடைய தலைவர் யார், யார் அந்த கட்சியினுடைய தலைவர் என்பது நிச்சயமாக என்னுடைய கருத்து கிடையாது, அது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது. அந்த கட்சியினுடைய முடிவு, அந்த கட்சியினுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. என்றால் கட்சி அவர்கள் ஒரு ப்ராசஸில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதை பற்றி கமெண்ட் பண்ணுறக்கு மாநில தலைவராக எனக்கோ நம்ம கட்சிக்கோ எந்த அதிகாரமும் இல்லை என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தும் கூட இந்த நேரத்தில்.
ஆனால் அதை இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆதரவு வந்து யாருக்கும் இல்லை என்று சொல்வதை விட கட்சி ஒரு ப்ராசஸில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது கோர்ட் அனுமதி கொடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாக நாங்கள் சொன்னோம். அன்னைக்கு இதில் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அரணா அண்ணன் இபிஎஸ் அரணா அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு தலைவர் வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இணைந்து பணியாற்றும். ஏன்னா இந்தியா முழுவதுமே பல சூழ்நிலைகளில் நம்ம கூட்டணியில் பல தலைவர்களோடு இருக்கின்றோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ரொம்ப பிரியமான ஒரு மனிதர், அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நல்ல ஒரு பிரியமான மனிதர். அதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இந்த நேரத்தில் கட்சியினுடைய முடிவு அதிமுகவினுடைய முடிவு என்னவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளும். ஆனால் எல்லா மீடியாவும் கேட்குறாங்கன்னு தெரியல. நேற்று நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு உமா ஆனந்த் அவர்கள், திருமதி உமா ஆனந்த் அவர்கள் 134வது வட்டத்திலிருந்து மக்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர், மக்களுக்காக உமா செயலி உங்கள் மாம்பழம் ஆப் அப்படின்னு ஒரு செயலி ஆரம்பிச்சிருக்காங்க. அது 134 வார்டுக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்தி அவங்களுடைய பிரச்சனையை அந்த செயலி மூலமாக சொல்லலாம். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் உடனடியாக அதற்கு தீர்வு கொடுப்பாங்க. நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க, பத்திரிகை நண்பர் வந்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். டெக்னாலஜி தொழில்நுட்பம் அதெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு வேகமாக சேவை செய்வதற்காக நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஒரு வித்தியாசமான முயற்சியை கையெடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இது நிச்சயமாக மக்களுக்கு பயன்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. இங்கிலீஷா பேசிடலாமா அண்ணே? ரொம்ப நன்றி அண்ணே, தேங்க்யூ. இங்கிலீஷ் மீடியா மக்கள் தனியாக போயிட்டு அண்ணே கீழே வந்துடுறீங்களா? வாங்க 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 மேடம் வாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.